ஹாய் கேஸ், வெல்கம் டு பிஜன்ஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் வந்து ஒரு இன்னொரு கேஜ் வந்து செட் பண்ணியிருக்கேன் என் கூண்டுக்கு பக்கத்தில். எதுக்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, இப்போ ரெண்டு முட்டை பொறிஞ்சிருக்கு, அது இல்லாத குட்டி அதுக்கு முன்னாடி போட்ட குட்டிக்கும் இடம் கிடையாது கூண்டில். நீங்கள் இன்னும் முட்டை பொறிஞ்ச வீடியோவும் அந்த குட்டி வீடியோவும் பார்க்கலன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஐ பட்டன்லையும் போட்டு விட்றேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதுங்களுக்குலாம் இட பற்றாக்குறை காரணத்தினால நான் வந்து கூண்டுக்கு சைடில் இன்னொரு புது கூண்டு அடித்து வச்சுருக்கேன். அது எந்த கூண்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கனாங்க, நான் கூண்டு காசு கொடுத்துலாம் வாங்கலை. இதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே வச்சோம் தெரியுமா, அந்த ரெண்டு கூண்டுக்கு நடுவில் அந்த கூண்டு. என்னோடய நியூ அப்டேட் வீடியோ பார்க்கலனா கூட, கூண்டு வீடியோ பார்க்கலனா கூட, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஐ பட்டன்லையும் போட்டு விட்றேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த கூண்டு எடுத்து சைடாக்கிட்டேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சிருந்த கூண்டை வந்து இப்போ அந்த கூண்டில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, இது அடிச்சிட்டேன், வலை. வலை அடித்து அதில் ஆணி அடிச்சிட்டேன். வலை வந்து நான் வாங்கலாம் இல்லை, என்கிட்ட கொஞ்சம் வலை இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, பழைய வலை கொஞ்சம் அங்கங்கே பிச்சு பிச்சு இருந்துச்சு, அது மொத்தமாக ஒன்று சேர்த்து அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு கட்டு கம்பியால் ஒரு வலையிலே கதவு போட்டேன், கட்டு கம்பியை லாக் மாதிரி செட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு நான் வீடியோவில் விஷயம்லாம் காட்டுறேன், அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பார்த்தா அந்த கூண்டு எடுத்து சைடில் இப்போ அப்படியே மாட்டிட்டேன். பேக்கில் எதுவும் கிடையாது, ஏன்னா சேவர் இருக்குது. ரெண்டு ஆணி அடித்து அப்படியே உள்ளே மாட்டிட்டேன். இப்போ அது உள்ளே வந்து நம்மளால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு 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 புறா விட்டுக்கலாம், நாலு செட்டு புறா விட முடியும். அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முட்டை கூட வச்சு பொறிக்க வைக்க முடியும். நான் உங்களுக்கு வந்து இப்போ அந்த ரெண்டு குட்டி அடல்ட் ஆகி அது முட்டை வைக்கும் எப்படி அந்த கூண்டு தான் வச்சாகணும். நான் உங்களுக்கு வச்சா அந்த இன்ஃபர்மேஷனை நினச்சி என் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த கூண்டுலேருந்து இப்போ எந்தெந்த புறா நான் அந்த கூண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, அந்த ப்யூர் ஒயிட்டு பிளாக் வித் ஒயிட் இருக்குள்ள அந்த புறாவும், நெக்ஸ்ட்டு இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு குட்டி வந்து முழுசாக பொறிஞ்சதுன்னு சொன்னேன், அந்த புறாவையும் ஷிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களோட சஜஷன், வேறு எந்த புறாவே எதை ஷிஃப்ட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புறா வளர்க்குறாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.